வாவ், கேரளா கேரளா தாங்க. நீங்க கேரளாவா? தமிழ் நல்லா பேசுறீங்க. தமிழ் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. செம்ம ஹாலிடேஸ். விட மாட்டேன் உங்களுக்கு. இந்த லொகேஷன் நான் டேக் பண்றேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாக்டாக போக போகிற பிளேஸ் கேரளாங்க. ஸோ கேரளாவில் நெல்லியம்பதின்ற ஒரு ஹில்ஸ் போக போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ காய்ஸ். ஸோ ரொம்ப நாளுக்கப்புறம் வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நாளாக இல்லைன்னா ரொம்ப டேஸ் அல்லது ரொம்ப மந்த்ஸே ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம போகிற பிளேஸ் வந்து கேரளாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போகிற பிளேஸ் கேரளா. நெக்ஸ்ட்டு என்ன பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தாட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் அங்கே அங்கேனாலும் சரி, ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிளேஸ் நான் கண்டிப்பாக அவரை ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஜூலைக்கு அப்புறமா தான் முடியும், ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஜூலைலேருந்து எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நம்ம போக போகிற பிளேஸ் அந்த தூரமாக இருக்க பாருங்கள், அந்த பிளேஸ் அது தான். ஸோ அங்கே தான் போக போகிறோம். அது எந்த பிளேஸ்னால் கேரளாவில் இருக்க ஏதோ ஒரு பிளேஸ் சொன்னானே, அதாவது எப்போ என்ன தெரியலையே, நெல்லியம்பதி ஹில்ஸுங்க. ஸோ ஞாபகம் வந்துருச்சு, நெல்லியம்பதி ஹில்ஸ். அதாவது நான் பேக்ரவுண்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான் தான் வந்தேன், ரூம்லேருந்து வெளியே வந்தேன். ரூம்குள்ளே வந்தால் எக்கோ சவுண்டாக கேட்கும் தான் வெளியே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய நல்ல நேரமும் என்னமோ தெரிலங்க, ட்ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நான் கொடுக்க முடியாது. ஸோ நான் பிளாக்லேயே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ என்னால் பேசவே முடியலைங்க, காற்று செம்மையாக அடிக்குது. நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே வரலாம்னு நினச்சேன், பட் உங்களுக்கே தெரியும் எங்கே சவுண்ட் இல்லையே. இன்னும் ஆடி மாதம்தான் ஆரம்பிச்சு, அதுக்குள்ளே காத்தடிக்காது. இது கூட கொஞ்சம் விஷயம் என்ன, ரைன் வரல, அதுக்குள்ளே ரைன் வர ஆரம்பிச்சு. டைம் போகல, கேம் பேசி எதனாச்சும் போயிருக்குன்னே தெரியலங்க. ஸோ கிட்டத்தட்ட கேரளா பார்டர் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இன்னும் கேரளா கொஞ்சம் டிஸ்டன்ஸ், என்ன ஒரு 80 கிலோமீட்டர்ஸ்ல கேரளா போயிருவோம். ட்ரெயின் வரும் கிடச்சு நான் வந்தேன், பட் ட்ரெயினே இல்லை. பட் ட்ரெயின் கிளைமேட்ல இருக்கு, பட் ட்ரெயின் வர்ற மாதிரி தெரியல. ஈவினிங் போறதுல ட்ரெயின் வந்தா நல்லா இருக்கும். அது சரி, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டான் வாழ்க்கைதான். எங்க இந்த கூகுள் மேப் எங்கதான் கூட்டு போகுதுனே தெரியலங்க. நானும் எங்களும் சுத்திக்கிட்டு இருக்கேன் கேரளாக்குல, ஆனா எங்கன்னு தெரியல. பட் ரோடு நல்லா இருக்கும், ரோடு இஸ் சோ பியூட்டிஃபுல். ஏன்னா அதை பெருசு வேற லெவல் ட்ரைவிங் பண்ணாருங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு விட்டா அவ்வளவுதான். எதுக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும், அதாவது நீங்கள் கேர்ஃபுல்லாக போனாலும் ஆப்போசிட்ல வரவங்க கேர்ஃபுல்லாக வரணும். அது ஒரு அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் இருக்கு. எனக்கு என்னமோ தெரியலங்க, ஆப்போசிட்ல வரக்குள்ள ஒரு பெருசாகவே வராடுங்க. முதல்ல இந்த பெருசு, இப்போ வந்தவங்க ஒரு லைட்டாக பிடிச்சு, அடுத்து வர போகிறவங்க என்ன பண்ண காத்திருக்காங்க. நம்ம ஸ்லோவாக போகிற வரைக்கும் நமக்கு டேமேஜ் கம்மி, நம்மளும் ஃபாஸ்ட்டாக போனால் அவ்வளோதான் சேதாரம் அதிகமாக இருக்கும். இதோட இந்த கூகுள் பைபிளியை நம்பி நான் எத்தனாவது கல்வி பிரிவினே தெரியல. நானும் ஹைவேஸ் வச்சு சாக்லேட்ல போலாமேன்னு இந்த இப்போ இந்த பைபிள பேச கேட்டு வந்தேங்க. ஸோ இதோட கேரளாவில் 7-8 பெண்டுக்கு மேலே திரும்பிட்டேன். இவனும் இந்த மாதிரி இவங்க தான் கூட்டு போகிறான். பட் என்னன்னா நானும் போய்கிட்டே இருக்கேன், இன்னும் பிளேஸ் வந்த பார்த்துங்க. ரெண்டு சைடு க்ரீனாக தான் இருக்கே தவிர, நான் ஒரு ஃபஸ்ட்டு லேக்கு போக தான் பிளான். அந்த லேக்கையும் காணா, பக்கத்தில் இருக்க ஹில்ஸையும் காணா. கூட்டு போறானா இல்ல தெரியாம கூட்டு போறான்னு நம்ம எடுத்து டெஸ்ட் பண்றானான்னு தெரியல. ஸ்பீட்லதா எங்கடா வச்சுட்டு ஸ்கூலா வச்சிருக்க தப்பில, நான் தான் பார்த்தேன். பட் இந்த ஸ்பீட் பிரேக் வச்சுக்காங்க, அதுக்கு முன்னாடி போர்டு வைக்கிறேன். ஸ்கூல் ரூட்ல ஓகே கரெக்ட் தான், ஸ்கூல் கிட்டே ஸ்பீட் பிரேக் வைக்கும். பட் என்னன்னா ஸ்பீட் பிரேக் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டர்ஸ் ஒரு 50 மீட்டர்ஸ் முன்னாடியாவது நீங்கள் ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி பாவப்பட்ட ஜீவன்றாங்க, பாவம் இப்படிதான் அந்த இடத்துல பறக்கணும்.
மேப் என்ன சொன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட லெஃப்ட் எடுத்துருங்கன்னு சொல்லுது. பிள்ளையார் கோயில் இருக்கு, இவங்க இருக்கு நேரப்பா, இவன் கரெக்டான ரூட்ல கூட்டு போறானா இல்லையானு தெரியல, கொஞ்சம் கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. இதோட கிட்டத்தட்ட 20 திரும்பிட்டேங்க, ஆனா இன்னும் பிளேஸ் எந்த பாடு இல்லை. நீங்க இவ்வளவு கூட்டு போனோம், அது மட்டும் நீங்க செஞ்சுமா தெரியும், இங்க பாருங்க எத்தனை கட்டி இருக்கு. நான் நடக்க போதும் தெரியல. ஸோ ஃபைனலாக இவ்வளோ பில்டிங் இவ்வளோ பிளேஸஸும் தாண்டி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் பைக்கை ஃபஸ்ட்டு நிப்பாட்டி போகலாம்னு நினச்சேன், நடந்து போகிற கதையே கிடையாது. விட்டுற வேண்டிதான், இந்த ரோடு எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்கணுங்க, செம்மையாக இருக்குங்க வாக்கு. ஓ கேரளா, கேரளா தாங்க, வேற லெவலுங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் பிளேஸ், அதிலெல்லாம் டைவ் அடிச்சு குளிச்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த தண்ணி குளிக்கிற கண்டிஷனில் இல்லை. கேமரா ஆண்டில் இருக்கா? ஓகே, ஆண்டில் தான் இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். பிளேஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு நடந்து வரலாம்னு நினச்சேன், பட் நடந்து வர கதையே ஆகாது. அவசரப்பட்டு வந்துட்டேன், எப்படி யூ-டர்ன் போடுறதுன்னு தெரில, அது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இந்த பக்கம் செம்மையாக இருக்குங்க. இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல, இந்த ரோடு எங்கே போகுதுலாம் கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாது, அது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த பிளேஸ் மட்டும், அதாவது இந்த ரூட்டுக்கு போகிற பிளேஸ் இருக்குங்களா, இந்த பிளேஸுக்கு போகிற ரூட் இருக்குங்களா, இதுதான் நல்லாயிருக்கு. ஏன்னா ஏதோ அமேசான் காட்டுக்குள்ளே வர மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. படங்கொய்யால. ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா, அந்த மாதிரி தெரியாத பிளேஸ்க்குலாம் சோலோவாக வராதிங்க. அப்புறம் என்ன மண்ணுக்கிட்ட நீ வந்தெல்லாம் கேட்காதீங்க. ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம்னு சொல்லுவாங்க, அது என்னது, க்யூரியாசிட்டி, அது எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ரிட்டர்ன் நான் வரணும். ஹேய், கொஞ்சம் ஸ்லிப்பாச்சு, அவ்வளோதான். வாவ், செம்மையாக இருக்குங்க. சூப்பர் பிளேஸ். நான் லொக்கேஷன் போட்டதுக்கு வேற ஒரு பிளேஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரூட்டு வழியாக வந்தேன், இங்கே ஒரு சூப்பர் வியூ இருக்குங்க. அதாவது இந்த அதாவது ரைன் சீசனில் இந்த தண்ணி இன்னும் கிளியராக இருக்கும். அப்போ இந்த டைமில் டைவ் அடிச்சு குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு யாரோட தோட்டத்துக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன், பட் இந்த ரூட்டே நல்லாயிருக்கு. கொஞ்சம் நேரம் நின்று ரெண்டு ஃபோட்டோஸ் எடுத்துருப்போம். முன்ன பின்ன தெரியாத பிளேஸ், நான் மாட்டில் பைக்கை நிப்பாட்டிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன், பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த லொக்கேஷன் நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக நெல்லியம்பதி இல்லை கேரளா டிஸ்ட்ரிக் வந்தீங்கன்னா அந்த பிளேஸ் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அதாவது ரெயின் சீசனில் இருக்குது, சம்மர் சீசன் தான், சம்மர் சீசன்லேயே இந்த பிளேஸ் இப்போ இருக்குன்னா ரெயின் சீசனில் இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா பார்த்துருப்போங்க. இந்த இடம் தான் ஒரு ரீல்ஸில் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து தவுவாங்க பசங்கள்லாம், குளிச்சுட்டு விளையாடுவாங்க. ஸோ அது இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஒரு ட்ரிப்பு தான், ஜாலியாக ஒரு ட்ரிப், அது ஒய்ய அழிச்சிட்டானுங்க, ஒய் தான், ஒய் அழிஞ்சிருச்சு. நீங்கள் கேரளாவா? வீடு அங்கதான் வீடா? தமிழ் நல்லா பேசுறீங்க. தமிழ் தெரியும்? இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. இறங்குறானா? ஷூ ஷூ. ஸ்கூல்லையா உங்களுக்கு லீவ்? சம்மர் ஹாலிடே, நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. இன்னைக்கு கேரளா சொல்ல போறீங்களா? ஆ, இன்னைக்கு ஃபுல்லாக கேரளா தான். நாளைக்கு அவ்வளோதான் அரிஸ்ட்டு. எப்போ வந்தீங்க? நான் இப்போ தான் வந்தேன், லேட்டாக தான் கிளம்புனேன் கோயம்புத்தூர்லேருந்து. 11:30 தான் கிளம்புனேன், மார்னிங்கே கிளம்ப நினச்சேன், டைம் ஆயிடுச்சு. கோயம்புத்தூரில் சூலூர் பக்கத்தில். அதுவா? அது வண்டி கீழே விழுந்துட்டேன். இது 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 வரும்போது இல்லை, முன்னாடியே ஒரு 1 month இருக்கும். சாப்பிட்டீங்களா? கேரளாவில் என்ன ஸ்பெஷல் இருந்துச்சு?
இனிமேல் தான் சாப்பிட்ணும். இப்போதான் ஒரு 2:30 சாப்பிட்ணும். டைம் என்னாச்சு? மாத்திரை வேணானா? ஓ, இட்டாச்சு. அதுதான் பார்ப்பீங்களா? கிளம்பிட்டீங்களா? ம், டைம் ஆச்சு. இந்த இடத்துல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ம், வந்துருச்சு. நான் வராது தான் ஃபஸ்ட்டு நடந்து வரலாம்னு நினச்சேன் பைக் அங்கே வச்சுட்டு, பட் வந்துடலாம் தான் வந்துட்டேன். இந்த ரூட்டில் தான் வந்தேன். இந்த ரூடு எங்கே போகுது? வண்டி போகாது, பார்த்தாலே தெரியுது. அதான் நீங்கள் எப்படி இந்த சைடு போகிறீங்களா, இந்த சைடு போகிறீங்களா? இந்த சைடு. இந்த சைடா? மீனாச்சரம். ஆ, தெரியல. நான் எனக்கே கூகுள் மேப் தான் கூப்பிட்டு வந்துச்சு, அதை பார்த்தா வந்தேன். எங்கே போகணும்னா, இந்த பக்கம் எறும்பு நிறையா இருக்கா தம்பி? மூலத்தாரா பிரிட்ஜ்னு எதுவும் இருக்குங்களா? மூலத்தாரா பிரிட்ஜ். ஆ, எப்படி தானே பாருங்க. ஆ, இந்த ரூட்ல இருக்கு நான் ஒரு பிரிட்ஜ். அங்க போயிட்டு அப்படியே நெல்லியம்பதி ஹில்ஸ் தான் போணும். போயிருக்கீங்களா? ம், டேம் பார்க்கணும். இங்க பக்கத்துல என்ன டேம் இருக்கு? இங்க நீங்க இப்படி போறீங்களா, அங்கே ஒரு டேம் இருக்கு. ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா போதும். சரிக்கா தம்பி, பாப்போம். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க சம்மர் ஹாலிடேஸ். என் பெரியப்பா போயிருக்கா, உங்களை பார்த்தா விடவே மாட்டான். விட மாட்டான். டிடிஎஃப்லயே பாப்பா. ஆ, டைம் ஆச்சு, 2 மணி ஆச்சு. போய் சாப்பிடுங்க, ஓடுங்க. ம், ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆ, டாட்டா. கோயம்புத்தூருங்கம்மா? ஆமாங்கம்மா. ஆ, ஓ, கிளம்பியாச்சுங்க. ஆல்ரெடி இந்த இடத்துலேயே நான் டைம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்பயே டைம் 2:01 தான், 1:40 தான் அதா, இன்னும் 2:00 ஆகல. 2:00 நம்ம நெல்லியம்பதி ஹில்ஸ் போகணும். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகணும். பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க போகணும். அவங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம பைக். ஏன்னா நான் இதே ரூட்டில் நான் போனேன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், அவங்க போவாங்க, அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா இந்த ரூடு ஒரு பைக்கு போகிற சைடில் தான் இருக்கும், ஒரே பைக்கு போகிற சைடு தான் இருக்கும். இந்த ரூடு நான் வரும்போதே உங்களுக்கு பார்த்துருப்பேன், பைக்கு ஒரு ஆள் போகிற ரைடு தான் இருக்கும், சைஸ் தான் இருக்கும் இந்த ரோடு. இப்போ நான் போனேன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனால் அவங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம போன டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். செம்மையான தாகமாக இருக்குங்க. வந்ததுலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து இன்னும் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல. வாட்டர் பாட்டிலே கொண்டு வந்துட்டேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது கேரளா பக்கம் நெல்லியம்பதி ரூடு, இது எந்த ரூடுன்னு தெரியல, பாலக்காடு நியர்பைல தான் இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா நான் லொக்கேஷனை கீழே டேக் பண்ணுறேன். ஸோ மறந்துடாமல் பாருங்கள். எனக்கே இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஜஸ்ட்டு ஒரு ரோடு வந்தது, இந்த ரோட்டில் பூந்து வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்கள் சம்மர் சீசன்லேயே தண்ணி இவ்வளோ போகுது, இதுவே ரெயின் சீசன்லாம் தண்ணி அதாவது இன்னும் பியூராக இருக்கும். இது பியூர் வாட்டராக இருந்ததுனால் நான் கண்டிப்பாங்க இங்கேயே நான் அப்படியே அடிஷ்னல் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், அப்படியே கழட்டி வச்சுட்டு டைவ் அடிச்சிருப்பேன். பட் தண்ணி பியூராக இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் ரெயின் சீசனில் இன்னும் பியூராக இருக்கும், அப்போ வந்து டைவ் அடிக்கலாம். ஸோ இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரெண்டு பக்கம் பசங்க ரெண்டு தவுவாங்க. இந்த மாதிரி கேரளாக்குள்ள நிறையா பிளேஸ் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளம்புறாங்க. இந்த இடத்துல டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நான் லேட்டாக தான் ட்ரிப்புக்கு கிளம்புனேன். மார்னிங் 4:00 கிளம்ப நினச்சேன், பட் டைமே ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எந்திரிக்கவே முடியலங்க, நைட்டு தூங்கவே லேட்டாகிடுச்சு. நானும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சமைச்சிட்டு, ஸோ குக்கிங்கு ட்ரெஸ்ஸு பேக்கிங்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு. முன்னாடியே ரெடி பண்ணியிருக்கணும், ரொம்ப டைம் டிலே பண்ணிட்டேன். ஸோ வாங்க கிளம்பலாம். இன்னும் 5 கிலோமீட்டர்ஸில் இன்னொரு பிளேஸ் இருக்குது. செல்லக்குட்டி அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் கூட்டு போயிட வைப்பாங்க. எங்கிட்டாவது ஒரு பக்கம், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு விழுந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ரைட் சைடெலாம் விழுந்தோம் அவ்வளோதான். ட்ரெயின் தான் வரணும் நம்மளை தூக்குறதுக்கு, திரும்ப வண்டியை மேலே ஏற்றுறது இம்பாசிபிள். ஸோ இதோ அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் இருக்கு பாருங்க, ஃபீல் ஆகுது. செம்மையாக இருக்குங்க ரோடு. ஆனால் ஃபியூச்சரில் ஐ திங்க் ஃபியூச்சர் இது ஃபுல்லாக வளர்ந்து பெருசாக பண்ண மரம் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ரோடே பார்க்கவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் மரம் செடி, ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குங்க. பண்ணப்பாந்தத்தில் இப்போ சீசன்லாட்டி நொங்கு இருக்கும். என் நேரத்துக்கு என் தலையில் எதுவும் மட்டை விழுகாமல் இருந்தால் நல்லதான், அதுக்குள்ளே நேரத்தில் கிளம்பிடணும். ஹெல்மெட் போட்டுக்கேன், பட் இருந்தாலும் இவன் மேலே விழுந்துச்சுன்னா, பைக் மேலே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். உண்மையிலேயே ரூடு வியூ செம்மையாக இருக்குங்க. ஏய் ஏய் ஏய்,
ஸோ அந்த பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு டாடா சொல்லு, டாடா சொல்லு. போயிட்டு வரையா குடி பசங்க பார்த்தாங்க. ஸோ கேரளா ஃபுல்லாமே இதாங்க, ஐ லைக் கேரளா. ஏன்னா அவன் ஃபுல்லாமே பச்சை பசின்னு இருப்பாங்க அக்ரிகல்ச்சர். ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாமே பச்சை பசின்னு இருக்கு. இதே நீங்கள் தமிழ்நாடு பக்கமும் இருக்கு, நான் இல்லைன்னு தான் சொல்ல, பட் மோஸ்ட்டாக மேக்ஸிமம் அதாவது 90% கேரளாவில், 100% கேரளாவில், 90% அக்ரிகல்ச்சராக தான் இருக்கும். ரைட் சைடா, ரைட் மினிட், ரைட் சைடா, யார் வீட்டுக்கோ போதுங்க, இப்படி தான் போகணும். கூகுள் மேப்பு இங்கே பாரு, நீ கரெக்டாக ரூட் தாண்டி யார் வீட்டுக்குள்ளாவது கூப்பிட்டு போகணும்னா நான் வரலாம். ஸோ இதோட இந்த பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ டோட்டலாகவே கேரளா ட்ரிப்பை ஒரு 3 பார்ட்டாக இல்லை 4 பார்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக போட்டால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும், என்னால் எடிட் பண்ணவும் முடியாது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் டிலே ஆயிரும், அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ இதோட இந்த பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வெங்கலங்கையம் லேக்னு ஒரு லேக் போவோம். அண்டு இந்த கேரளா ட்ரிப் முடிஞ்சு, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளேஸ்க்கு இந்த பிளேஸ்க்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அந்த பிளேஸ் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். ஸோ அங்கே என்னென்ன ஸ்பாட் இருக்குது அப்படின்னு, ஸோ அதை பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஸோ எந்த பிளேஸ்க்கு போகலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை, சி யூ.